بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة السلام عليكم ورحمة الله وبركاته அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரஸூலுஹு அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا وَقَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَأَحْسَنَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிய வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இந்த பொதுக்கூட்டத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூக தீமைகள் என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு இந்த பொதுக்கூட்டத்தில் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பு தேர்வு செய்ததற்குரிய நோக்கம் என்னவென்று சொன்னால், முஸ்லீம் சமுதாயத்தில் பலர் பலவிதமான தவறுகளை செய்து கொண்டிருப்பார்கள். இஸ்லாத்துக்கு மாற்றமான, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான ஏராளமான காரியங்களை முஸ்லீம் சமுதாயமே செய்து கொண்டிருக்கிறது. இதில் சில தீமைகளை எடுத்துக்கொண்டால், அந்த தீமை அவர் செய்யக்கூடிய அந்த பாவமான காரியம் அவரையும் குறிப்பிட்ட அவரையும் அவருடைய மறுமை வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். இன்னும் சில வகையான தீமைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அது அவரையும் பாதித்து அவருடைய மறுமை வாழ்க்கையையும் பாதித்து இந்த சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக, அடுத்தவர்களுக்கும் நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு அடுத்தவர்களுடைய வாழ்க்கையையும் உயிரையும் பறிக்கக்கூடிய விதத்துல சில பாவமான டேஞ்சரான காரியங்கள் இருக்கிறது. அதுதான் இந்த சமூக தீமைகள். சில பாவங்களை பொறுத்த மட்டும் செஞ்சா அவன் அவனுக்கு அல்லாஹ் மறுமையில தண்டனை கொடுப்பான், அவனோட அது முடிஞ்சுவிடும். ஒருத்தன் தொழாமல் இருந்தான்னு சொன்னால் அது பாவம் தான், அதற்கு மறுமையில் தண்டனை இருக்கிறது தான், அது படு மோசமான செயல் தான். ஆனால் ஒருவர் தொழாமல் இருக்கிறான் என்பதற்காக வேண்டி அந்த ஒரு செயல் அந்த சமூகத்தையே பாதிக்காது. ஆனால் சில வகையான தீமைகளை பார்த்தீர்கள் என்றால், சில வகையான தீமைகளை எடுத்துக்கொண்டால் அந்த தீமையை செய்வதனால் அந்த சமுதாயமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு, அந்த ஊர் பகுதி அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அது ஒரு டேஞ்சரான பாவமாக இருக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்களை சுட்டி காட்டி அதை அந்த விஷயத்திலிருந்து நாம் திருந்திக் கொள்ள வேண்டும்,
என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவமாக இருப்பது வட்டி என்று சொல்லக்கூடிய இந்த வன்கொடுமை. இது குறித்து நம்ம ஒரு தெளிவாக விளங்கி கொண்டு 100க்கு 100 அந்த வட்டி என்ற பாவத்தில் இருந்து நாம் விலகி நடக்க வேண்டும். நீங்க திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொன்மொழிகளை எடுத்து பார்த்தால், பொருளாதாரம் குறித்து இஸ்லாம் சொல்வதை போன்று வேற எந்த மார்க்கமும் எந்த மதமுமே போதித்திருக்காது. மற்ற மதங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க்கப்பற்று அதாவது இறைவனை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தை துறக்க வேண்டும், பொருளாதாரம் இருந்துடக்கூடாது, பொருளாதாரத்தை சம்பாதிக்காமல் பொருளாதாரத்தை யாரெல்லாம் விட்டு விடுகிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மற்ற மதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் பொருளாதாரம்னாலே கூடாது, இறைவனை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தை திரட்ட கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா என்று பார்த்தால் கிடையாது. இஸ்லாம் இந்த பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை போன்று வேற எந்த மதமும் எந்த மார்க்கமும் முக்கியத்துவம் வழங்கி இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதாவது தொழுகை, ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வரும் பொழுது, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மி யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பய், ஜும்மாவுக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டா, ஜும்மாவுக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? அத்தனை வியாபாரத்தையும் விட்டுவிட்டு தொழுகைக்காக வேண்டி விரைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபஇதா குலியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்லி வபதஹு மின் ஃபலில்லா, அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை முடிந்து விட்டதற்கு பின்னால், ஜும்மாவுக்கு வாரீங்களா, ஜும்மா தொழுகை முடிந்து விட்டதா, நீங்க பூமியில விரைந்து போய் அல்லாஹ்வுடைய இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். அல்லாஹ்வே சொல்கிறான், தொழுது முடிஞ்சதுக்கு பின்னாடி இபாதத்துன்ற வேர்ல நம்ம காலத்தை கழித்து விட கூடாது. தொழுது முடிந்து முக்கியமான செய்ய வேண்டிய அந்த இபாதத்துகளை முடித்து விட்டு பூமியில விரைந்து பொருளாதாரத்தை திரட்டுங்க என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அப்ப பொருளாதாரத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு விக்கிறான்னு பாருங்க, தொழுக முடிஞ்சிட்டீங்களா போய் பொருளாதாரத்தை தேடு, அது அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சிலாயத்து சொல்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு சிறப்பித்து பேசுகிறான் என்று சொன்னால், ஜாலிக ஃபலுல்லா யுதீஹி மையஷா, இந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய ஒரு பாக்கியம், அதை அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குவான் என்று சொல்லி அல்லாஹ்வும் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டுகிறார்கள். அப்ப பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய அருள், அந்த பொருளாதாரத்தை தேடுங்கள், அந்த பொருளாதாரத்தை திரட்டுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் பணக்கார சஹாபாக்களை பார்த்து போட்டி கொண்டு பொறாமை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பணக்கார சஹாபாக்கள் நம்மை விட நன்மையில் மிஞ்சி விடுகிறார்கள், நாங்கள் தொழுகிறோம் எங்களை போல அவங்களும் தொழுகிறாங்க, நாங்கள் நோன்பு வைக்கிறோம் எம்மை போன்று அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள், ஆனால் பொருளாதாரம் இருக்கின்ற காரணத்தினால பல நன்மையான காரியங்களை செய்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதட்ட சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய தூத சொல்றாங்க, அந்த பணக்கார சஹாபாக்கள் அடையக்கூடிய நன்மையை அடையக்கூடிய விதத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா, பணக்கார சஹாபாக்கள் ஹஜ் செய்வாங்க உம்ரா செய்வாங்க, ஏழைகளுக்கு செய்ய முடியுமா? இப்ப கூட பாத்தீங்கன்னா செல்வந்தர்கள் ஹஜ்ஜுக்கு போவாங்க உம்ராக்கு போவாங்க, எல்லாருக்கும் போக முடியுமா? போக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்று கேட்கப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த நன்மையை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா, ஒரு இபாதத்தை சொல்லி தரட்டுமா என்று கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க, தொழுகைக்கு பின்னாடி சுபஹானல்லாஹ்னு 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் என்று 34 தடவைகள் சொல்லுங்கள், அவர்கள் அடையக்கூடிய அந்த நன்மையை அடைய முடியும் என்று சொன்ன உடனேயே அந்த ஏழை சஹாபாக்கள் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இது பணக்கார சஹாபாக்களுக்கு கேள்விப்படுது, ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டு வந்து இந்த மாதிரி இபாதத்துகள் நம்முடைய நன்மையை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நல்ல காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று உணர்ந்து
அவர்களும் அந்த காரியத்தை செய்கிறார்கள். பணக்கார சஹாபாக்களும் தொழுகைக்கு பின்னாடி இந்த சிக்கர்களை ஓதுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து மீண்டும் அந்த ஏழை சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களுக்கு சொல்லி தந்த அந்த நல்ல காரியத்தை பணக்கார சஹாபாக்களும் செய்கிறாங்க என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. ஜாலிக ஃபலலுல்ல யுஹுதீஹி மையஷா, இந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய அருள், அதை அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பா. என்னதான் இருந்தாலும் காசு இருந்தான்னு சொன்னா தர்மம் செய்யலாம், நல்ல காரியம் பண்ணலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது அல்லாஹ் குறிப்பிட்டு செலக்ட் பண்ணி அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான். அப்ப பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அருள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த பொருளாதாரத்தை திறந்துதான் வாழ வேண்டும், பொருளாதாரத்தை திரட்ட கூடாது, பொருளை விட்டு விட்டு தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எங்கும் சொன்னது கிடையாது. பொருளை திரட்டுங்க, பொருளாதாரத்தை திரட்டுங்கள், அதை வைத்து நல்ல காரியங்கள் செய்யுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. பொருளாதாரத்தை திரட்டுங்கள் என்று மாத்திரம் சொல்லாமல் அந்த பொருளாதாரத்தை எப்படி திரட்ட வேண்டும் என்றும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அதற்கு மாற்றமான முறையில் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக, அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றமாக பொருளாதாரத்தை திரட்டினால், ஹராமான முறையில் பொருளாதாரத்தை திரட்டினால் நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படியெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒருத்தன் பிரயாணத்தில் இருந்து துஆ கேட்கிறான், அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கும் பொழுது சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள்ல, சில நேரங்கள்ல, குறிப்பிட்ட நேரங்கள்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான். ஸ்பெஷல் வெயிட் அந்த நேரத்தில் வைத்திருப்பான். உதாரணமா தஹஜ்ஜுடைய நேரம், அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தும் போது அல்லாஹ் வெறுங்கையோடு அனுப்பாம அதுக்கு அல்லாஹ் நிச்சயமாக பதிலளிப்பான். அது போன்று இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் தான் பிரயாணிகள் கேட்கக்கூடிய துஆ. ஒருத்தன் பிரயாணத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறி அல்லாஹ்விடத்தில் கோரிக்கைகள் வைத்தால் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான். ஏன்னா அல்லாஹ் இந்த பிரயாணிகளுக்கு ஸ்பெஷல் வெயிட்டை வைக்கிறான். ஒருத்தன் உள்ளூர்ல இருந்து அல்லாஹ்வை நினைப்பதற்கும் அல்லாஹ்வுக்கு அஞ்சு சில நல்ல காரியங்களை செய்வதற்கும் அதையால் வெளியூர்ல நல்ல காரியம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒருத்தர் ஊர்ல இருக்கும் போது அல்லாஹ்வுக்கு பயப்படுறானோ இல்லையோ, மனுஷனுக்கு பயப்பட்டு கரெக்டா எல்லா நல்ல காரியத்தை பண்ணுவான், கரெக்டா தொழுவான், கரெக்டா நல்ல நல்ல காரியங்களை பண்ணுவான். ஏன், ஊர்ல உள்ள ஆட்கள் பார்த்தா நம்மளை கேவலமா நினைச்சிருவாங்களே, நம்மளை தப்பா நினைப்பாங்களே என்று நினைத்து கூட பல நல்ல காரியங்களை செய்வார்கள். ஆனா வெளியூருக்கு போன நிலைமை எப்படி, நம்மளை பார்க்கறதுக்கு யார் இருக்கிறாங்க? வெளியூர்ல போனா பலருக்கு நம்மை தெரியாம இருக்கும், உள்ளூர்ல இருக்கும் போது சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்மளை தெரியும், வெளியூர்ல போனா நம்மளை பார்க்க ஆள் கிடையாது என்ற எண்ணத்தில், என்ற நம்பிக்கையில் பல தவறான காரியங்களை செய்வார்கள். உள்ளூர்ல இருக்கும் போது ஒருத்தன் சிகரெட் குடிக்க மாட்டான், ஏன், பகிரங்கமா குடிக்க முடியாது, சந்து பந்துக்குள்ள ஒளிச்சு போய் சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனே வெளியூருக்கு போயிட்டான்னு வைங்க, அவன் ஐயா மாதிரி நடு ரோட்ல நின்று சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருப்பான், நம்மளை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது என்று நினைத்து கொண்டிருப்பான். இதுதான் யதார்த்தம். உள்ளூர்ல ஒருத்தன் நல்லவனாக இருப்பதற்கும் வெளியூர்ல போய் அதே இரையச்சத்தோட யாரும் இருப்பது கிடையாது. அப்ப அந்த நேரத்துல கூட ஒருத்தர் பிரயாணத்தில் இருக்கும் போது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய பயத்தோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் ஸ்பெஷல் வெயிட்டை வைக்கிறான், அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தன் நீண்ட பிரயாணத்தில் இருக்கிறான், யமுத்து யதைஹி இலஸ்ஸமா, வானத்தின் பக்கம் அவனுடைய கையை உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிறான், படைத்த ரப்புல் ஆலமீனை அழைக்கிறான், மத்அமுஹு ஹராம், அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராமா இருக்குது, அல்லாஹ்வை அழைக்கத்தான் செய்கிறான், அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கத்தான் செய்கிறான், அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராமா இருக்குது, மஷ்ரபுஹு ஹராம், அவன் குடிக்கக்கூடிய குடிபானம் ஹராமா இருக்குது, மல்பஸுஹு ஹராம், அவன் அணியக்கூடிய ஆடை ஹராமா இருக்குது, வஹுதியபில் ஹராம், முழுக்க முழுக்க ஹராத்துல இருக்கிறான், ஃப அன்னா யுஸ்தஜாபுல, எப்படிப்பா இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. அப்ப பிரயாணியாக இருந்தால் கூட ஹராமான முறையில் பொருளாதாரத்தை திரட்டி சம்பாதித்து அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால், அவன் எவ்வளவு பொருளாதாரத்தை திரட்டினாலும்
எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவருடைய துவாவே அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். மறுமையில் கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அப்ப இஸ்லாம் சொல்கிறது, பொருளாதாரத்தை திரட்டுங்கள், வேண்டிய மட்டும் பொருளாதாரத்தை திரட்டுங்க. ஆனால் எப்படி திரட்ட வேண்டும் என்ற வழிமுறையையும் இஸ்லாம் கற்றுத்தருகிறது. இன்னின்ன மெத்தட்ல தான் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும். வியாபாரம் பண்ண போறியா, கலப்படம் செய்யாத, இன்னின்ன காரியங்களை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இன்னின்ன காரியத்தை தான் செய்யலாம் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அதுல இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அதுதான் இந்த வட்டி என்று சொல்லக்கூடிய வன்கொடுமை. வட்டின்டா என்ன? வட்டின்னு சொல்றது நிறைய பேர் என்னன்னு சொன்னா, வட்டியை விளங்காம தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு வட்டிக்குள்ள மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பல விதத்தில் இந்த வட்டி எப்படியெல்லாம் சுத்தி சுத்தி நம்மளை சுத்தி சுத்தி வந்து சேருதுன்றதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். வட்டின்னா என்னன்னா சிம்பிளாக புரிந்து கொள்வதாக இருந்தால், நம்ம வந்து ஒரு அமௌண்ட் கடன் வாங்குறோம், கடனில் தான் அதிகமாக இந்த வட்டி நடமாடுவது, அதிகமாக கடனாகத்தான் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கடன் வாங்குறாரு, கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை திருப்பி எடுக்கும் பொழுது, திருப்பி கொடுக்கும் பொழுது குறிப்பிட்ட காலத்துக்காக வேண்டி, ஒருத்தர் கடன் வாங்கும் போது ஒரு மாத தவணையில் கடன் வாங்க, ஒரு மாதத்தில் திருப்பி கொடுக்குறேன், அல்லது ஒரு வாரத்தில் திருப்பி கொடுக்குறேன், ஒரு நாளில் திருப்பி கொடுக்குறேன் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சு கடன் வாங்குவார். திருப்பி கொடுக்கும்போது வாங்கிய அமௌண்ட்டை விட அதிகமாக திருப்பி கொடுத்தால், அந்த ஒரு மாத காலம் தாமதமானதுக்காக வேண்டி ஒரு அமௌண்ட் அதிகமாகும் என்று சொன்னால் அது வட்டி. ஒரு வார காலங்கள் தாமதமானதினால் ஒரு அமௌண்ட் அதிகமாகும் என்று சொன்னால் அது வட்டி. ஒரு நாள் தாமதமானதுனால அமௌண்ட் அதிகமாகும் என்று சொன்னால் அது வட்டி. உதாரணமாக ஒருத்தர் 10,000 ரூபாய் கடன் வாங்குறாரு, 10,000 ரூபாய் கடன் வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்கும்போது 11,000 ரூபாய் திருப்பி கொடுத்தா அது வட்டி. ஒருத்தர் கடன் வாங்கும்போது 10,000 ரூபாய் கடன் வாங்குறாரு, நான் ஒரு மாதத்தில் திருப்பி தரேன், அல்லது ஒரு 10 நாளில் திருப்பி தரேன், அல்லது ஒரு வாரத்தில் திருப்பி தருகிறேன் என்று சொல்லி கடன் வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்கும்போது வாங்கின அமௌண்ட்டை விட அதிகமாக கொடுத்தால் அங்கே தான் வட்டி வருகிறது. அதுதான் வட்டின்னு சொல்கிறது. இன்றைக்கு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வட்டி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் பல விதத்தில் இந்த சமுதாயத்தில் வந்து தான் இருக்கிறது. திருமறை குர்ஆனில் இந்த வட்டி என்ற கான்செப்டை இஸ்லாம் அடியோடு ஒழிக்கிறது. இந்த வட்டி என்ற கான்செப்டை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, லா தஅக்குலு ரிபா, லா தஅக்குலு ரிபா அல்ஆஃபன் முதாஅஃபா, பல் மடங்காக பெருகக்கூடிய இந்த வட்டியை சாப்பிடாதீர்கள், இந்த வட்டியை உண்ணாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வத்தக்குல்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துப்லி லஅல்லக்கும் துப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த வட்டியை சாப்பிட்டுறாதீங்க என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வட்டின்றது எந்த சந்தர்ப்பத்திலேயுமே அனுமதியே கிடையாது. ஆனா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சமுதாயத்துல கடன் வாங்குற பேர்ல வட்டிக்குள்ள போறாங்களா இல்லையா? ஏன் இந்த கடன் வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது? இதை புரிந்து கொள்றதுக்கு முன்னாடி கடன் பற்றி இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய சில அடிப்படையான தகவல்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால்தான் இந்த வட்டிக்குள்ள நம்ம போகாம இருப்போம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கடனை பத்தி எப்படியெல்லாம் எச்சரித்திருக்கிறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, கடன் வாங்கக்கூடியவர்கள் எதுக்கு வாங்குவாங்க? 100ல் 2 விதமான ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம, திடீர்னு ஒரு நோய் வரும், அந்த நோய்க்கு மருந்து எடுக்க முடியாம, அவசரமா ஒரு செலவு வரும், அதை சமாளிக்க முடியாம அடுத்தவர்கள்ட்ட கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆனா பலர் எதுக்கு தெரியுமா இந்த கடன் வாங்குறாங்க? இருக்கிற வாழ்க்கையை இன்னும் அதிகரித்து கொள்ள வேண்டும், அதாவது இன்னும் ஸ்டாண்டர்டாக வாழணும், இதுக்காக வேண்டித்தான் இந்த கடன் வாங்கப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் வீடு எப்படி இருக்கும்? ஒரு வீடு கட்டுவான், அதில் ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு பாத்ரூம் இருக்கும், ஒரு ரூம் இருக்கும், ஒரு வரண்டா இருக்கும். ஆனால் இன்றைக்கு வீடு கட்டும்போது எப்படியெல்லாம் அதை சொகுசாக ஆடம்பரமாக எப்படியெல்லாம் வீட்டை அமைக்கலாம் என்பதற்காக வேண்டி வீடு கட்டுவான். ஆரம்ப காலத்தில் ஒரு ரூம்னு சொன்னால் இப்போ ஒரு 10 ரூமை வச்சுருப்பான்,
ஆரம்ப காலத்தில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் என்று சொன்னால் இன்றைக்கு வீட்டுக்கு வீடு, ரூமுக்கு ரூம் ஒவ்வொரு பாத்ரூம் வைத்திருப்பார்கள். ஒரு ரூமுக்கு ஒரு பாத்ரூம், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூம்களை விட பாத்ரூம் அதிகமாக இருக்கும். அதே போல் வீட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டைல்ஸ் போட்டு என்னென்னவெல்லாம் ஆரம்ப செலவுகள் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு வீடு கட்டணும் என்று யோசிப்பாங்க. காசு இருக்கிறவன் கட்டினா கட்டிட்டு போகட்டும், மார்க்கத்தில் தப்பு கிடையாது. வீண் விரயம் இல்லாமல் தேவை கேட்டளவு ஒருத்தர் காசு இருக்குது, பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அவன் கட்டுற கணக்கு வேற. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது, அடுத்தவன் கட்டுறதை பார்த்து நாமும் இப்படி கட்டணும், நாங்களே அது மாதிரி வாழணும். அடுத்தவன் லட்சாதிபதியாக இருப்பான், அவன் பொருளாதாரத்தை வச்சு அவன் கட்டுவான், நமக்கு காசு இருக்காது, நம்மளை என்ன யோசிப்போம்னு சொன்னால் வீடு கட்ட வேண்டும். காசு இருக்கிறவன் வாகனத்தில் வருவான், காசு இல்லாதவர் என்ன யோசிப்பாங்கன்னு சொன்னால் நானும் அவனை போல வாகனத்தில் போகணும், நானும் அவனை போன்று காரில் போகணும் என்று சொல்லி ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பலர் கடன் வாங்குவாங்க. ட்ரெஸ்ஸு தேவை கேட்டளவு ஆடை வாங்கினா தப்பு கிடையாது, ஆனால் ஆடம்பரமாக பலாயிரங்கள் கொடுத்து அடுத்தவன் வாங்குறான்றதை பார்க்கறதுக்காக வேண்டி ட்ரெஸ்ஸு வாங்கி கடனாளியாக மாறுவான். இதை பார்க்குறோமா இல்லையா? அப்போ இருக்கிறத போதும் என்று நினைக்காமல், இருக்கிறது போதும் அல்ஹம்துலில்லா என்று சொல்லி நினைக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அடுத்தவன் எப்படியெல்லாம் இருக்கிறானோ அதை போல் நானும் வாழணும் என்ற பேரில் ஆடம்பர வாழ்க்கை வாழ போய் கடன் வாங்கினா இல்லையா? இருக்கிற வியாபாரம் போதும் அல்ஹம்துலில்லா என்று இருந்துட்டு போகிறது ஒரு தனி கணக்கு. இருக்கிற வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கு கடனை வாங்குறான். வியாபாரம் இருக்கிறது மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறோம்னு வைங்களே, இது போதாது, இன்னும் எப்படி 1,00,000 ஆக்குறது, இன்னும் எப்படி அது 5,00,000 ஆக்குறது, என்ன 10,00,000 ஆக்குறது எப்படி அப்படின்ற பேரில், வியாபாரத்தை டெவலப் பண்ண போகிறோம்ன்ற பேரில் கடன் வாங்க போகிறான். பார்க்குறோமா இல்லையா? இப்படி ஆடம்பரத்துக்காக வேண்டி இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தி கொள்ளாமல் கடன் வாங்க போகக்கூடியவர்கள் தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? இப்படி ஆசைப்பட்டு அடுத்தவனை பார்த்து நீ மந்தமாய் தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறதா? கிடையாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை 5 கடமைகளை நிறைவேற்றுவதை பற்றி இஸ்லாம் சொல்கிறது. முஸ்லீம்களுக்கு 5 கடமைகள் இருக்கிறது. தொழுக, நோன்பு, இது போன்ற முக்கியமான கடமைகள் இருக்குதா இல்லையா? அதில் 5வது கடமையாக ஹஜ் இருக்குது. ஹஜ் என்ற இந்த வணக்கம் இருக்குது. இதை கூட அல்லாஹ் யாருக்கு தெரிமையாக கடமையாக இருக்கிறான்? அப்ப இந்த ஹஜ் என்ற கடமையை கூட அல்லாஹ் யாருக்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னால், லில்லாஹி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தத்தா இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்யறது கடமை. யாருக்கு கடமை? மனிஸ்தத்தா இலைஹி சபீலா, யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்களுக்கு தான் கடமை. யாருக்கு பொருளாதாரத்துல சக்தி இருக்குதோ, உடல் ரீதியா யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த ஹஜ்ஜே கடமை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதே யாருக்கு கடமைன்னு சொன்னா, பொருளாதார வசதி படைத்தால் தான் அந்த கடமை இருக்கிறது. யாரு செல்வந்தராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஹஜ்ஜே கடமை. இஸ்லாத்துல கடமையை நிறைவேற்றுறதுக்கே, இந்த ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்கே அல்லாஹ் பொருளாதார சக்தி இருந்தால் தான் செய்ய சொல்றான், இல்லாட்டி கடமை இல்லைன்னு சொல்றான். நமக்கு ஆடம்பரமாக வீடு கட்டுவது கடமையா? ஆடம்பரமான வாகனத்தில் போகாட்டி அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? ஆடம்பரமான ஆடைகள் அடையவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? நம்ம அடுத்தவனை பார்த்து நாசமா போறோம், அடுத்தவனை பார்த்து கடன் வாங்க போய் என்ன நடக்குது, வட்டிக்குள்ள விழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்ப இதை ஃபர்ஸ்ட் இல்லாமக்கணும். கடன் என்று சொன்னால் ஆக நிர்பந்தமான ஏலாத ஒரு சூழ்நிலை வந்தால் கடன் வாங்குறதுன்றது ஒரு தனிக்கணக்கு. மற்றபடி இந்த ஆடம்பரத்துக்காக வேண்டி அடுத்தவனை போல நானும் வாழணும் என்ற பேரில் கடன் வாங்க போய் நம்முடைய வாழ்க்கையை வட்டிக்குள்ளே போய் நாசமாகிவிடக்கூடாது. ஏன்னா திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வட்டி இருக்கட்டும் ஒரு சப்ஜெக்ட், அதை ரெண்டாவது சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி கடனே வாங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்க, கடனே கண்ட மாதிரி எடுத்துடாதீங்க. கடன் எடுப்பதே தேவைப்பட்டால், நிர்பந்திக்கப்பட்டால்தான் கடன் எடுக்கணுமே தவிர, தொட்ட பிடிச்சதுக்கெல்லாம் கடன் எடுக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டவில்லை. இஸ்லாம் இப்படி சொல்லல.
உலகத்தில் வாழும் போது குன்ஃபித் துனியா கன்னக கரீப், இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டுது, அவ் ஆபிரு சபீல், இந்த உலகத்தில் வாழும் போது ஒன்று வழிபோக்கனை போல வாரு, அல்லது அந்நியனை போல இருக்கணும், சும்மா தேவைக்கு இல்லாமல் வீணாக ஆசைப்பட்டு வீணான ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வாழாம நமக்கு மறுமைதான் இலக்கு. உலகத்தில் வாழும் போது ஒரு வழிபோக்கன் எப்படி இருப்பானோ அதே போல இருந்துட்டு போக வேண்டியதா, ஒரு அந்நியன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதா, வீணாக ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தவர்கள் இருப்பாங்களே, இவர்களுடைய பாவத்தை கூட அல்லாஹ் அத்தனை பாவங்களையும் மன்னிப்பான், இல்லதே இந்த கடனை தவிர. ஒருத்தன் கடனாளியாகி விட்டு மௌத்தா போனால் ஷஹீதாக இருந்தால் கூட அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். அப்ப எவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம் விளங்குதா இல்லையா? இன்றைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக கடன் வாங்குறோம், ஆனா இஸ்லாம் கடன் வாங்குறதே எச்சரிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில அத்தஹியாத்தல்ல ஓதி முடிஞ்சதுக்கு பின்னாடி நாலு விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க, தஜ்ஜாலிலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. அல்லாஹு மின்னி அவுது பிக்க மின் அதாபில் கபர் வ மின் அதாபி ஜஹன்னம், கபருடைய வேதனையை விட்டு நான் இந்த நரகத்தினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. அதே போல இந்த கடன் தொல்லையை விட்டும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார். அல்லாஹு மின் அவுது பிக்க மின் அல் மஸ்மி வல் மக்ரம், கடன் தொல்லையை விட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூலா பாதுகாப்பு தேடுறாங்க. கடன் வாங்குவதாக இருந்தால் கடன் வாங்குவதற்கு மிக தகுதியான நபர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவ்வளவு ஏழ்மையில வாழ்ந்தவர்கள், அவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கூட கடன் வாங்குறாங்க இல்ல, நம்மளை எச்சரிக்கிற ஒவ்வொரு தொழுகையில இருந்தும் பாதுகாப்பு தேடுறாங்க. கடனாளியாக ஆகிவிடக் கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் குறியாக இருந்திருக்கிறார்கள், ரசூல்ல பாதுகாப்பு தேடுறாங்க. அப்ப கடன் விஷயத்துல வந்து நம்ம மிச்சம் கேர்ஃபுல்லா இருக்கு, இந்த கடனை வாங்குறதுனால எவ்வளவு கேவலம் கெட்டு போறான். இஸ்லாம் வந்து தன்மானத்தோட இருக்க சொல்லுது, எப்போவுமே நெஞ்ச நிமித்தி தன்மானத்தோடு அடுத்தவன் கையேந்தாத நிலைமையில் நிற்க சொல்லி இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. கடன் வாங்கின உடனேயே அந்த மாதிரி இருக்க முடியுமா? ஒருத்தன் கடன் வாங்கிட்டு அவனுக்கு எதிராக பேச முடியுமா? ஒன்றும் பேச முடியாது. தன்மானத்தை இழந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. கடன் வாங்குவதனால அவனை பொய் சொல்ல தூண்டுகிறது. வீட்டில் இருப்பான், கடனாளி தேடி வந்திருப்பான், கடன் கொடுத்தவன் தேடி வந்திருப்பான், சொல்லி அனுப்புவாங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே போனாங்க, உண்மையிலே வீட்டில் தான் இருப்பான், அவனை பொய்காரனா மாத்துதா இல்லையா? இந்த கடன் என்பது அவனை பொய்காரனா மாத்துதா இல்லையா? அப்ப இந்த கடன் வாங்குறது இப்படித்தான் நம்மளை கொள்கையை விட்டு தடம்புரல செய்யும், நம்முடைய சுயமரியாதையை இழக்க செய்யும். அப்ப இதுல வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அப்ப கடன் விஷயத்துல நம்ம அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலையுமே கடன் வாங்கிவிடக் கூடாது என்பதில் நாம் குறியாக இருக்கணும். ஆனா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கையில் பொருளாதாரம் இருந்தால் கூட கடைக்கு சாமான் வாங்க போகும்போது கடன் தான் வாங்கிட்டு வருவாங்க. எல்லாம் கடனை அடிப்படையாக வைத்து தான் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. கடன் என்றது சர்வ சாதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு எச்சரித்திருக்கிறாங்க. ஆனால் கடனை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நம்ம வாங்கி கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஃபர்ஸ்ட் நாங்கள் விளங்கணும், எந்த சந்தர்ப்பத்திலையும் கடன் வாங்கிவிடக் கூடாது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு எச்சரிக்கை. அதே போல கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் இஸ்லாம் சில எச்சரிக்கை சொல்லுது, சில அறிவுரை சொல்கிறது. ஒருத்தர் கடன் கேட்டு வராரா, சில கஷ்டமான கார சந்தர்ப்பங்களில் வேற வழி இல்லாமல் கடன் கேட்டு வருவார். கடன் கேட்டு வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, கடனை கொடுத்துட்டு அந்த கடனாளியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்கிறது. வட்டிக்கு கடன் கொடுங்கன்னு இஸ்லாம் சொல்லலை, ஒருத்தர் கஷ்டத்தில் கேட்டால் அவனுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்து விட்டு வசூல் பண்ணும்போது அவன்கிட்ட நளினமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் மறுமை நாளில் அவர் சொர்க்கம் செல்வார், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன், என்ன காரணம் என்னன்னு கேட்டால் அவர் கடன் கொடுப்பாராம். கடன் கொடுத்து கடனை வசூல் பண்ணும்போது ஆள் அனுப்புவாங்க வசூல் பண்ணுறதுக்கு, இத்தனாம் தேதி கடனை திருப்பி தரணும்னு சொன்னால் அத்தனாம் தேதி ஆள் அனுப்புவார், அவர் சொல்லி அனுப்புவாராம். காசை வசூல் பண்ணும்போது கஷ்டப்படக்கூடிய ஆட்களாக இருந்தான்னு சொன்னால், அது ரொம்ப சிரமப்படக்கூடிய ஆளாக இருந்தால் அவனுக்கு அவகாசம் கொடுங்க, பத்தாம் தேதி கடனை திருப்பி தரணும்னு வைங்களே, பத்தாம் தேதி போய் கேட்குறீங்க, பத்தாம் தேதி அவன்கிட்ட இல்லை,
அவனை நிர்பந்தப்படுத்தாம அவனுக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி அனுப்புவானான். அந்த ஒரு செயலை பார்த்து அவன் செஞ்ச நல்ல காரியத்தில் ஒரு முக்கிய நல்ல காரியம் என்ன? இதுதான், கடனாளிட கடனை வசூல் பண்ணும்போது அவகாசம் கொடுத்துருக்கிறான். இதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறானா, உனக்கு உன்னுடைய பாவத்துக்கு நான் அவகாசம் கொடுக்குறேன். நீ எப்படி ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு இரக்கம் காட்டும் போது, கடன் விஷயத்தில் அவகாசம் கொடுக்கும் போது, அவனை மன்னிக்கும் போது, நான் மன்னிக்க மாட்டேனா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புறான். அப்ப கடனாளிகளுக்கு கடன் கொடுத்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி மனிதாபிமானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஆனா இன்றைக்கு அப்படியே நடக்குது, ஒருத்தனுடைய வறுமையை பயன்படுத்தி, ஒருத்தனுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி கடன் கொடுத்து விட்டு திருப்பி வசூல் பண்ணும்போது அதுக்கு வட்டி அறவிடுறானா இல்லையா? அவன் கடன் கேட்டு வாரதே, பலர் சிலர் எதுக்கு கடன் கேட்டு வருவாங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கும், திடீர்னு ஒரு செலவு வரும், திடீர்னு ஒரு மெடிக்கல் மருத்துவ செலவு வரும், தாக்கி பிடிக்க முடியாமல் கடன் கேட்டு வந்திருப்பான். அவன்கிட்ட டீல் பேசுவான், ஒரு மாதத்தில் திருப்பித்தாரியா, இவ்வளோ திருப்பித்தா, ரெண்டு மாதத்தில் திருப்பித்தாரியா, இதை விட இவ்வளோ அதிகமாக திருப்பித்தா, அநியாயமாக இல்லையா? அவனே வந்து கஷ்டத்தில் கடன் கேட்கும்போது அவன்கிட்ட வட்டியை அறவிடுறது ஒரு மிகப்பெரிய கொடுமையா இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் ஒரு தவறான முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வட்டி என்பது இன்றைக்கு எல்லாரிடத்திலும், மாற்று மத சகோதரர்களுக்கு அது ஒரு மேட்டர் கிடையாது, முஸ்லீம்கள் தவிர்த்து நடக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் சர்வசாதாரணமாக இந்த வட்டின்ற விஷயத்தில் நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு மூழ்கி கிடக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிலுர் ரிபா, வட்டி சாப்பிடக்கூடியவனை அல்லாஹ் சபிக்கிறான். அதாவது வட்டி கொடுப்பவன், வட்டி உண்பவன், வட்டி வாங்குறவன், வட்டி கொடுப்பவன், இந்த இரண்டு சாராரையும் அல்லாஹ் லானத் செய்கிறான். அதே போல அதை எழுதக்கூடியவன், வட்டி கணக்கு எழுதுறானே, அவனை அல்லாஹ் சபிக்கிறான். அதே போன்று ஷாஹிதை, அதற்கு சாட்சியாக இருக்கிறானே, அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ வட்டியை பொறுத்த மட்டில் வட்டி வாங்குறதும் ஒன்று தான், வட்டி கொடுக்கறதும் ஒன்று தான், அதுக்கு சாட்சியாக இருக்கிறதும் ஒன்று தான், அந்த கணக்கு எழுதுறதும் ஒன்று தான், எல்லாமே பாவத்தில் சமன். நான் வட்டி கொடுக்கத்தானே செஞ்சேன், நான் வட்டி வாங்கலையே, இது பேசக்கூட, வட்டி கொடுத்தாலும் ஒன்று தான், எந்த கஷ்டத்தில் வட்டி வாங்கினாலும் ஒன்றுதான், பாவத்தில் சமனானவர்கள், எந்தவித மன்னிப்பும் அவர்களுக்கு கிடையாது. இஸ்லாம் சொல்கிறது அவன் நிரந்தர நரகம், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்று சொல்லி மிக பெரும் பெரிய பாவங்கள் ஒரு பாவமாக இந்த வட்டியை இஸ்லாம் சொல்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ வட்டியில் மூழ்கி இருக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டி வாங்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது என்ற கொள்கையில் இருப்பான். அவன் இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனும் வட்டிக்குள்ளே விழுவான். எப்படி? இன்றைக்கு இஸ்லாமிய பேரை வைத்து கொண்டு பல வங்கிகள் உருவாகி கொண்டிருக்குது. அமானா பேங்க்னு சொல்கிறான், ஒவ்வொரு பேரில் அல்ஃபலாகன்னு சொல்கிறான். என்ன செய்கிறாங்கன்னு சொன்ன, முஸ்லீம்கள் வட்டி வாங்க மாட்டாங்களா? பலர் முஸ்லீம்கள் என்ன சுதாகரித்து நிரந்தர நரகத்துக்கு சொந்தக்காரன் ஆகிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வட்டி வாங்க மாட்டாங்க. இவர்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த அரபி வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இந்த ஃபினான்ஸ் மெத்தடுகளை உருவாக்கியிருக்கிறாங்க. அமானா பேங்க்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வட்டியெல்லாம் கிடையாது, நாங்கள் வட்டியெல்லாம் கிடையாது, எங்களுக்கு எல்லாம் ஃபத்வா தந்திருக்கிறாங்க, எங்களுக்கு ஜம்மியத்துலமான ஃபத்வா இருக்குது என்று சொல்லிக்கொண்டு நல்லா இருக்கிற முஸ்லீம் அவன் நாசமாகி கொண்டிருக்கிறான். அதே போல மற்ற வங்கிகளை பார்த்தீங்கன்னா, பிஓசி போன்ற வங்கிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் அல்ஃபலான்னு பேரை வச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஆட்களை ஏமாத்துறதுக்கு ஒன்றும் தேவை கிடையாது, ஒரு அரபி வார்த்தையை சொல்லிவிட்டால் முடிஞ்சிருச்சு. ஒரு ரெண்டு அரபி வார்த்தையை போட்டால் ஆ இது ஹலால் தான், அது ரசூல் என்னமோ ரசூலாகவே வந்து காட்டின மாதிரி நம்ம ஆட்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம ஆட்களை ஏமாத்துறதுக்கு தான் இந்த அல்ஃபலா, இந்த அமானா எல்லாம் அதுக்கு தான் வந்திருக்கிறது. ஒரு வாகனம் வாங்க போனால் அமானாவில் போய் வாங்குவேன், அவன் ஃபினான்ஸ் வாங்காமல் இருந்திருப்பான், ஃபினான்ஸுக்கு வாகனம் வாங்கிவிடக்கூடாது என்பதில் குறியாக இருந்திருப்பான். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அமானால போய் வாங்கிக்க வேண்டியதானே என்று சொல்லி அவன் வட்டிக்குள்ளே போய் விழுகிறானா இல்லையா? அமானால் என்ன நடக்குது? ஒருத்தர் வண்டி வாங்க போகிறான், ஒரு வாகனம் வாங்குற, ஒரு கார் வாங்குறான்னு வைங்களேன் உதாரணத்துக்கு. அந்த காரை நம்ம கேஷ் கொடுத்து வாங்கினா 20 லட்சம்,
உதாரணத்துக்கு ஒரு வண்டியை நாங்கள் ஊரில் பார்க்குறோம், 20 லட்சம் பொறுமதியான வண்டியாக இருக்குது. அவன்கிட்ட 20 லட்சம் கேஷ் கொடுத்து வாங்கினா 20 லட்சம் கொடுக்குறான். இவன்ட்டு 20 லட்சம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. இப்போ என்ன பண்ணுறான், அம்மா நான் பேங்க்கில் போய் பேசுகிறான், எனக்கு இந்த காரை வாங்கணும். சரி, அவன் என்ன பண்ணுறானா, வட்டின்னு சொல்லாமல், வட்டின்னு சொன்னால் வாங்க மாட்டோமா இல்லையா, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அந்த கார் 20 லட்சத்து கார் இருக்குதா, அந்த காரை நாங்கள் வாங்கி உங்களுக்கு 25 லட்சத்துக்கு நாங்கள் விற்கிறோம். எப்படி விற்பாங்களா, நாங்கள் மாதம் மாதம் கட்ட வேண்டியதான். அந்த 25 லட்சம் அமௌண்ட் வரும் வரைக்கும் மாதம் மாதமாக என்ன செஞ்சுருப்பாங்க, பிரித்து கொடுப்பாங்க. நீங்கள் 10 மாதத்தில் 25 லட்சம் கட்டுங்க, அல்லது 20 மாதத்தில் 25 லட்சம் கட்டுங்க. இதே கேஷுக்கு வாங்கினா 20 லட்சத்தில் வாங்கலாம். ஒருத்தனுக்கு கேஷுக்கு காசு இல்லை கொடுத்து வாங்குறதுக்கு, அமானாக்கு போனால் நாங்கள் வாங்கி உங்களுக்கு விற்கிறோம். எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், எப்படி நம்ம ஆளுக்கு ஏமாத்துறாங்கன்னு சொன்னால், நாங்கள் வட்டியாக வாங்குகிறோம். அப்போ ஏன்டா 5 லட்சம் அதிகமாக இருக்குது, ஏன்டா 5 லட்சம் அதிகமாக வாங்குறீங்க, அது நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், நீங்கள் விரும்பித்தானே வாங்குறீங்க, உங்கள் கூட நாங்கள் பிஸ்னஸ் டீலிங் பண்ணுறோம், நீங்கள் மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுங்க, ஆனால் 25 லட்சம் கட்டுங்க. ஏன் இந்த 5 லட்சம் அதிகமாகுது, பிஸ்னஸ், இந்த வட்டியை பிஸ்னஸ்ன்ற பேரில் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த 5 லட்சம் அதிகமாக கொடுப்பதற்கு காரணம் என்ன, லேட் ஆகிறது தானே காரணம். ஒருத்தட்ட காசு இருக்கும் என்று சொன்னால், கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கு அமௌண்ட் இருக்கும் என்று சொன்னால், அவர் 20 லட்சம் கொடுத்து அந்த காரை வாங்குவாரா இல்லையா, 20 லட்சம் இல்லை, மாதம் மாதம் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது, அங்கே தவணை முறைக்கு போகுது, 5 லட்சத்தை அதிகமாக்குறான் அல்லது 10 லட்சத்தை அதிகமாக்குறான். இதே மற்ற வட்டி கடையில் என்ன நடக்குது, அவனும் இதைத்தான் சொல்கிறான், 20 லட்சத்துல காரா நீ வாங்கு, கட்டி முடியும் போது 25 லட்சம் ஆகும். அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, அவன் ஃபினான்ஸ் சொல்கிறான், நீ பிஸ்னஸ்ன்னு சொல்கிற, அவ்வளோதான் வித்தியாசம். அதே போல் இன்றைக்கு சேவிங் அக்கௌண்ட் எல்லாம் திறப்பாங்களா இல்லையா, கணக்கு திறக்கும் பொழுது, சேவிங் அக்கௌண்ட் திறக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், வட்டி கொடுப்பாங்க. இந்த மற்ற கொமர்ஷியல் பேங்க் போன்ற பேங்க்குகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வட்டி கொடுப்பாங்க. நம்ம ஆட்கள் வட்டி கூடாது, வட்டி ஹராம் இருக்குதா இல்லையா, இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்ம ஆட்கள் ஏமாத்துறதுக்காக வேண்டி ஒரு அரபி பேரை வச்சுக்கிட்டு, நாங்கள் வட்டியெல்லாம் கொடுக்கல, நாங்கள் ப்ராஃபிட் தரோம், ப்ராஃபிட் அல் ஃபலான்னு ஆரம்பித்து வச்சுருப்பாங்க. அதை முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்கு பச்சை கலர்லேயே புக்கை கொடுப்பாங்க, கொடுத்து அதில் வந்து மாதம் மாதம் அல்லது குறிப்பிட்ட அமௌண்ட் ஹெட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வைங்களேன் பேங்க்கில், ஒரு 5 ரூபா திடீர்னு ஹெட்டாக இருக்கும், ஒரு 10 ரூபா ஹெட்டாக இருக்கும், ஒரு 50 ரூபா ஹெட்டாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் போட்டிருப்பான்னு சொன்னால், அது ப்ரோஃபிட், ப்ரோஃபிட்னு சொல்லி அதில் நோட் பண்ணியிருப்பாங்க. சொல்ல போகிறீங்களா, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சேவிங் அக்கௌண்ட், அதாவது நம்ம கணக்கு திறந்து பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்காக வேண்டிய அக்கௌண்ட் திறப்போம், சேவிங் அக்கௌண்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, சேவ் பண்ணும்போது பல பேங்க்கெல்லாம் வட்டி கொடுப்பாங்க. முஸ்லீம்களே மாத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து ப்ரொஃபிட் கொடுக்குறோம், ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் எங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்திருக்கும், எப்படி என்ன காரணம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அது வந்து ப்ரொஃபிட்டு, நாங்கள் ப்ரொஃபிட் கொடுக்குறோம், உங்கள் காசை நாங்கள் வியாபாரத்தில் போட்டு அதிலிருந்து உங்களுக்கு நாங்கள் வருமானம் கொடுக்குறோம், என் லாபம் கொடுக்குறோம் என்று சொல்லி காரணம் சொல்லுவார்கள். இது உண்மையில் என்ன, தெளிவான வட்டி, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, தெளிவான வட்டி தான். ப்ரொஃபிட்ன்ற பேரில் இந்த சமுதாயத்தை ஏமாற்றி வட்டி வாங்காதவர்களை கூட வட்டிக்குள்ள விழக்கூடிய இந்த காரியத்தை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, நான் கேட்கிறேன், எங்களுடைய காசை வைத்து வியாபாரம் பண்ணுறதா சொல்கிறீங்களே, உண்மையிலே வியாபாரம் பண்ணால் என்ன நடக்கணும், அதில் லாபம் வரணும் நஷ்டமும் வரணும். வியாபாரம்னு சொன்னால் லாபமும் வரும் நஷ்டமும் வரும். ஆனால் பேங்க்கில் காசு போட்டால் எப்பயாச்சும் நஷ்டம் வருதா, ஒரு 10 லட்சம் நாங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறோம், ஒரு 1.5 மாதத்துக்கு பிறகு உங்கள் அமௌண்ட் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 10,000 கட் பண்ணியிருக்கிறோம், ஒரு 2,000 நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டால், உங்கள் காசு நாங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு லஸ்ட்டாக போயிருச்சு என்று சொல்லி, வரலாற்றில் எந்த பேங்க்லேயாவது சேவிங் அக்கௌண்ட் திறந்துருக்கிறவங்கள அக்கௌண்ட்லேருந்து கட் பண்ணியிருக்கிறாங்களா, கட் பண்ணவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ப்ரொஃபிட் தான், ப்ரொஃபிட் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கும். கேட்டால் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும். சரி, நான் கேட்குறேன், பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா, ஏன் காசை வச்சு நீ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிற, எந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறான்னு எங்களுக்கு சொல்லணுமா இல்லையா, அதை கேட்டால் சொல்ல மாட்டாங்க. சரி, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி நாங்களும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறோம்னு சொன்னால், எந்த கம்பெனி அதில் என்ன வருமானம் வருது,
அதுல வரவு செலவு என்ன எங்களுக்கு காட்ட ரெடியா? அதவும் காட்ட மாட்டான். கேட்டா அவங்க காசு நாங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம், அப்ப இதுவெல்லாம் ஏமாத்து வேலையா இல்லையா? வட்டி வாங்காதவனை கூட வட்டி வாங்க வைக்கக்கூடிய இந்த வேலை தான் ப்ரொஃபிட் என்ற பெயர்ல முஸ்லிம் அரபு பெயர்களை வைத்துக் கொண்டு என்ன பண்றாங்கன்னு சொன்ன இந்த சமுதாயத்தை வட்டியின் பக்கம் அழைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்க போறோம், நம்ம ஆளுக்கு இந்த பேராசை காரணமா வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்காதா போடுவான், விளம்பரம் போடுவான். என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், மாசம் மாசம் கட்டி ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், மாசம் மாசம் கட்டி 3D டிவி வாங்கலாம், மாசம் மாசம் கட்டி மொபைல் போன் வாங்கலாம், ஸ்மார்ட் போன் வாங்கலாம். நம்ம ஆட்கள் பார்த்தா நல்லா தானே இருக்குது, மாசம் மாசம் கட்டலாமே, 2 வருஷத்துக்கு கட்டலாமே, 3 வருஷத்துக்கு கட்டலாமே. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா கேஷுக்கு வாங்கினா 10,000 மொபைல, இவன் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்க போய் 15,000 கட்டுறான், வட்டியா இல்லையா? அப்ப இருக்கிறத போதும்னு வாழ்ந்துட்டு போனா இந்த பிரச்சனை வருமா? ஒன்றும் கிடையாது. அடுத்தவனை பார்த்து நானும் வந்து ஆடம்பரமா வாழணும்ன்ற பேர்ல அப்படி வட்டிக்குள்ள போறான். இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா வியாபாரம் பண்ண போற இந்த பிசினஸ் லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வியாபாரம் பண்ணும் போது செக்குக்கு வியாபாரம் பண்ணுவாங்க, கேஷுக்கும் பண்ணுவாங்க, செக்குக்கும் பண்ணுவாங்க. ஆனா நீங்க நடைமுறையில பாத்தீங்கன்னு சொன்னா கேஷுக்கு வாங்கினா ஒரு அமௌண்ட், செக்குக்கு வாங்கினா ஒரு அமௌண்ட். இது குடும்ப மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரே பொருளுக்கு ரெண்டு விலை வைக்க கூடாது. ஒருத்தன் கேஷ் கொடுத்து வாங்கினா 10,000 சொல்லுவான், நான் 2 மாசத்துல காசு தாரேன், 2 மாசத்துக்கு செக் எழுதி கொடுப்பாரு, அப்ப விலை என்ன? அப்ப 12,000 அது எப்படி விலை கூடுச்சு? ஏ 2 மாசம் தாமதமா காசு கொடுக்கறதுனால ஏன் அமௌண்ட் கூடுது? அதுதான் வட்டி. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம் சமுதாயத்திலையும் இந்த கொடுமை நடக்குதா இல்லையா? கேஷுக்கு வாங்கினா ஒரு வேலை, செக்குக்கு வாங்கினா ஒரு வேலை. ஹோல்சேலா வாங்கும் போது டிஸ்கவுண்ட் போடுறன்றது வேற கணக்கு, அது வட்டி கிடையாது. ஒருத்தர் ஒரு ஹோல்சேலா ஒரு பொருளை ஒன்று வாங்கும் போது 10,000 அதே 10 வாங்கும் போது என்ன செய்வாங்கன்னா 9,000 தருவாங்க. இது வந்து கடனுக்காக வேண்டிய அல்ல, அது என்ன பண்றாங்கன்னா ஹோல்சேலா மொத்தமாக சேர்த்து வாங்கும் போது ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்பாங்க. ஆனா இதுல செக் வியாபாரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா செக்குக்கு ஒரு வேலை, கேஷுக்கு ஒரு வேலை. அப்ப இது வட்டியா இல்லையா? இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல இதை செய்யறாங்களா இல்லையா? அப்ப பொருளாதாரத்தை சம்பாதிக்கும் போது நம்ம உரிய முறையில தான் திரட்டுறோமா, ஹலாலான முறையில தான் திரட்டுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வட்டிக்குள்ள போய் விழக்கூடாது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேரை வைத்துக் கொண்டு இந்த வட்டி என்ற கொடுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியில சில பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்றாங்க, பேங்க் எல்லாம் தேவை கிடையாது, ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களே வட்டிக்கடை நடத்தி கொண்டிருப்பா. ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் வட்டி மூசாக்களா இருப்பாங்க. என்ன அவசரத்துக்கு கடன் கேட்டு வருவாங்களா, டோக்கன் சிஸ்டம், அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம்ன்ற பேர்ல காசு கொடுப்பேன், திருப்பி கொடுக்கும் போது இவ்வளவு கொடுக்கணும், 10,000 கடன் கொடுப்பாக, திருப்பி கொடுக்கும் போது 11,000 தரணும். இது வட்டியா இல்லையா? இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய இந்த கொடுமையான வட்டியா இல்லையா? அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த வேலையை இன்றைக்கு சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமறை குர்ஆன்ல இந்த வட்டியை கண்டிப்பதை போன்று வேறு எதையும் கண்டிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வட்டியை கண்டித்திருக்கிறது திருமறை குர்ஆன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வட்டியை அல்லாஹ் அடியோடு அழிப்பான். வட்டி வாங்கும் போது எங்களுக்கு காசு வர மாதிரி இருக்கும், வட்டிக்கு நம்ம வாங்கும் போது வட்டி ஒருத்தனுக்கு கடன் கொடுத்து வட்டி எடுக்கும் போது காசு நிறைய வருதே, நிறைய வருமானம் வருதே என்று சொல்லி நிறைய வர்றத போல இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய கணக்கு தவறு, நீ அப்படி நினைக்கிற, யம்ஹக்குல்லாஹுர் ரிபா, இந்த வட்டியை அல்லாஹ் அழிப்பான், வயுர்பிஸ் ஸதகாத், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான். தர்மம் கொடுக்கும் போது நம்ம காசு குறையிற போல இருக்கும், நம்ம காசு பொக்கெட்ல இருந்து இல்லாம போற போல இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்றான், தர்மம் கொடுத்தால் அந்த பொருளாதாரம் பல்கி பெருகும், வட்டி வாங்கினேன்னு சொன்னா அடியோடு அழிந்து விடுவாய். நீ பாக்குறோமா இல்லையா, கோடீஸ்வரனா இருந்திருப்பான், லட்சாதிபதியாக இருந்திருப்பான், வட்டி வாங்க போய் லாஸ்டுக்கு ஒன்றும் இல்லாம போய் நாசமா போய் நடு ரோட்ல இருக்கக்கூடிய நிலைமையை பாக்குறோமா இல்லையா? என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தா வட்டியாகத்தான் இருக்கும். திருமறை குர்ஆன் இந்த வட்டியை எந்த சந்தர்ப்பத்திலேயுமே அங்கீகரிக்கவில்லை. இந்த வட்டி இந்த சமுதாயத்தை நாசமாக்குதா இல்லையா?
வட்டியை திருப்பி கொடுக்க முடியாம வீட்டை டீடாட வச்சு வட்டிக்கு வாங்குறான். திருப்பி கொடுக்க முடியலையா, வீடு அறுதியாகி வீட்டை பேங்க்காரன் கைப்பற்றுக்கிறான். என்ன சரி, ஒரு காணியை அடகு வச்சு கடன் வாங்குவான், அதை திருப்பி கொடுக்க முடியலையா, காணி நாசமாக போகும். இருக்கிற சொத்தை பூரா வச்சு கடன் வாங்குவான், அதை திருப்பி கொடுக்க முடியாமல் சொத்து பூரா இல்லாமல் போகும். எத்தனை வரலாறு பார்க்குறோம், எத்தனை பேர் இந்த காசை திருப்பி கொடுக்க முடியாமல் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எத்தனை சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்மையில் இந்தியாவில் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் பச்சை குழந்தையோட சேர்ந்து ஒரு குடும்பமே தீக்குளித்து சாகக்கூடிய அளவுக்கு குடும்பமே தற்கொலை செய்து கொள்கிறது. கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி அப்படியே மண்ணெண்ணை ஊற்றி பற்ற வச்சுக்கிறான். பச்சை குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு, என்ன காரணம், அங்கே பார்த்தா கந்து வட்டி, வட்டிக்கு வாங்கி திருப்பி கொடுக்க முடியல, நாசமாக போகக்கூடிய நிலைமை, நடு ரோட்டில் தீக்குளிக்கக்கூடிய நிலைமை. எத்தனை குடும்பங்களை இந்த வட்டி நாசமாக்கிறது. அதான் திருமறை குர்ஆன் சொல்கிறது, இந்த வட்டி வாங்கக்கூடியவன் நிரந்தர நரகத்துக்கு சொந்தக்காரன், அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தா சில குறிப்பிட்ட பாவங்களை உயர்ந்த அளவில் மன்னிக்காத அளவுக்கு பெரும் பாவங்களாக அல்லாஹ் வைத்திருப்பான். எது இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது அல்லாத பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அது இந்த ஷிர்க் என்பது அல்லாஹ் மன்னிக்காத அளவுக்கு பெரும் பாவம். அதே போல குலை ஒருத்தர் கொலை பண்றது, அவன் நிரந்தர நரகத்துக்கு சொந்தக்காரன். பாகப்பிரிய சொத்துக்களை பங்கு வைக்கும் போது, வாரிசுரிமை சொத்துக்களை பங்கு வைக்கும் போது தவறான முறையில் பங்கு வைத்தா அவன் நிரந்தர நரகம். அந்த பட்டியல்ல இந்த வட்டியும் வருதா இல்லையா, இந்த வட்டியை வாங்கக்கூடியவன் அவன் நிரந்தர நரகம். வட்டி கொடுக்கிறது வாங்குறது சாட்சி கையெழுத்து போடுறது கணக்கு எழுதுறது வட்டி கணக்கு எழுதுறது எல்லாம் பாவத்தில் சம்மந்தான். நான் வட்டி எங்கே வாங்கினேன், வட்டிக்கு சப்போர்ட்டாக தானே இருந்தேன், வட்டிக்கு நான் சாட்சியாக தானே இருந்தேன், நான் வட்டி வாங்கலையே சொல்ல முடியாது. எல்லாம் பாவத்தில் ஒன்றுதான், நீ வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி பாவத்தில் சமன் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அது மாத்திரமா நிரந்தர நரகம். மறுமையினால் நம்ம எழுப்பப்படும் போது பைத்தியகாரனாக கிறுக்கனாக சைத்தான் தீண்டப்பட்டவனாக மறுமையில் எழுப்பப்படுவான். சைக்கோ பிடிச்சவனாக மறுமையில் எழுப்பப்படுவார்கள். யாரு இந்த வட்டி வாங்க, வட்டியை உண்டவன் மறுமையில இந்த அளவுக்கு கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான், வட்டி வாங்குறியா, அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் போர் பிரகடனம் செய்யக்கூடிய அளவுக்கு போர் செய்ய தயாராக இருக்குமாறு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு பாவம், கற்பனை செய்து பார்க்க முடியுமா, அல்லாஹ்வோட போர் செய்ய முடியுமா, அல்லாஹ்வுடைய தூதரோட போர் செய்வதற்கு நம்ம தயாராக இருப்போமா? அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமீன்களுடைய உயிரை விட மேலானவர் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரோட போர் செய்ய நம்ம தயாராகுவோமா? அல்லாஹ்வுடைய தூதரை இழிவாக பேசினாலே நம்ம தாங்கிக் கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக கேலி சித்திரம் வரைந்தாலே நம்ம ரோட்டுக்கு இறங்கி போராட்டம் நடத்துவோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு நேசிக்கக்கூடிய நாம முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதரோடையே யுத்தம் செய்யறதுக்கு தயாராகிரு, அல்லாஹ்வோடைய யுத்தம் செய்ய தயாராக இருக்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். யாரை பார்த்து, இந்த வட்டிக்காரனை பார்த்து. அல்லாஹ்வோட யுத்தம் செய்ய முடியுமா? சாதாரண ஒரு அதிகாரம், பெரிய அதிகாரம் இல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன ஒரு ஜனாதிபதியோட சண்டைக்கு போறோம்னு வைங்களே, நம்மளை சும்மா விட்டுருவானா? ஒரு போலீஸோட சண்டைக்கு போறோம், நம்மளை சும்மா விட்டுருவாங்களா? சாதாரண ஆஃப்டர் ஆல் ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸோட சண்டைக்கு போக முடியல, நம்மளை உண்டு இல்லாமல் பண்ணிடுவான். ஒரு ஜனாதிபதியோட பேச முடியல, சண்டைக்கு போனா அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவா. அனைத்து சர்வ அதிகாரத்தையும் படைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனோட யுத்தம் செய்ய முடியுமா, கற்பனை பண்ண முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இந்த வட்டி வாங்குறியா, டோக்கன் சிஸ்டம்ன்ற பேர்ல வட்டி கொடுக்கறியா, ஏதோ பேர்ல வட்டி வாங்குறியா, எல்லாம் தயாரா இருக்க சொல்றான், அல்லாஹ்வோட போர் செய்ய ரெடியா இருக்க சொல்றான். அப்ப எவ்வளவு ஒரு டேஞ்சரான பாவம், எவ்வளவு டேஞ்சரான ஒரு கொடுமை இந்த பாவம், இந்த வட்டி வாங்குறது. அவனை மட்டும் நாசமாக்குமா, இந்த சமுதாயத்தையே நாசமாக்குது. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நாசமாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேஞ்சரான பாவமாக இருக்கிறது. அப்போ அதனால தான் வட்டியை பொறுத்த மட்டும் எல்லாம் சமம், கொடுக்கறது வாங்குறது சாட்சியாக இருக்கிறது கணக்கு எழுதுறது
எந்த விதத்திலுமே நம்ம சம்பந்தப்படக்கூடாது. அது நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு டேஞ்சரான ஒரு விஷயம். அப்ப இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பேராசைப்பட்டு ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு கடன் வாங்க போய் வட்டிக்குள்ள போய் விழக்கூடாது. சமுதாயத்தில் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சமூக கொடுமையாக சமூக தீமையாக இருக்கிறது. அத்தோடு சேர்த்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீமை என்ன? இந்த போதை பொருள் பயன்படுத்துறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் போதையில் மூழ்கி இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை சென்று கொண்டிருக்குது. போதையிலையும் குறிப்பாக இந்த சிகரெட் இருக்குதே, சிகரெட் புகைத்தல், இதுதான் ரொம்பவே இந்த சமுதாயத்தை ஆட்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு டேஞ்சரான விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், போதை தரக்கூடிய உடம்புக்கு கெடுதி தரக்கூடிய எல்லாமே ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதை தடுக்கிறாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் குல்லி முஸ்கிரின், ஒவ்வொரு அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்குகிறார்கள், அன் குல்லி முஸ்கிரின் வ முஃப்திரின், போதை தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதே போல உடம்புக்கு கெடுதி ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறாங்க. எல்லாமே ஹராம் தான் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. போதை வரக்கூடிய ஒரு பொருளா, அது ஹராம். உடம்புக்கு கெடுதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்குதா, அது ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கிறார்கள். இந்த சிகரெட்டை எடுத்துக்கொள்ளும் உதாரணத்துக்கு, இந்த சிகரெட் ஃபர்ஸ்ட் சிகரெட் தான் ஒரு டேஞ்சரா. போதையில நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சிகரெட் தான் இன்றைக்கு வந்து எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்குது. இந்த சிகரெட்டில் இருந்து தான் எல்லாமே ஆரம்பமாகும். இந்த சிகரெட் குடிக்கிறானே எவனாச்சும் ஒருத்தன், இந்த சிகரெட்டில் போதை வருதா இல்லையான்ற ஒரு புறம் இருக்கட்டும், இது மனித குலத்துக்கு மனித உடலுக்கு கேடா இல்லையா, கேடு தரக்கூடிய ஒரு பொருள் ஹராமா இல்லையா, மார்க்கம் தடுத்திருக்கிறதா இல்லையா, அல்லாஹ் தடுத்திருக்கிறானா இல்லையா, விலகி நடக்க வேண்டுமா இல்லையா, உடம்புக்கு கெடுதியாக இருக்கு. உலகத்தில் எவனாச்சும் ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறதுல நன்மை இருக்குது, இன்னின்ன நன்மை இருக்குது, சிகரெட் குடிக்கிறதுனால உடலுக்கு இன்னின்ன லாபங்கள் இருக்கிறது என்று எவனாவது சொல்லியிருக்கிறானா? ஒருத்தன் கூட சொல்ல மாட்டான். இந்த சாராயம் குடிக்கிறவங்க கூட என்ன சார் ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடும், உடம்புக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்குது, கொஞ்சம் மேல் கை வலி தெரியாமல் இருக்குது என்று கூட சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் சிகரெட் என்றது உடலுக்கு கெடுதி தான், அது உடலுக்கு எந்த நன்மையும் கிடையாது என்று சொல்லி எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், எவனுமே மறுக்க மாட்டான். ஆனால் குடிக்கிறானா இல்லையா, அவ்வளவு தவறுன்றது நல்லாவே தெரியும், உடலுக்கு கெடுதின்னு எல்லாருமே சொல்லி தான் இருக்கிறான். அப்படி இருந்தும் இந்த சிகரெட்டை குடிக்கிறாங்களா இல்லையா? இன்னும் சொல்ல போனா சிகரெட் குடித்து அவனுடைய உடம்புக்கு கெடுதி வந்து அவன் நாசமா போறது அது ஒரு தனிக்கணக்கு. இந்த சிகரெட்னால என்ன நடக்குதுன்னு சொன்னா அவன் மட்டும் நாசமா போறான் இல்ல, அடுத்தவனை சேர்த்து நாசமாக்குறான். சிகரெட் குடிக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த சிகரெட்டுடைய புகையை சுவாசிக்கிறோமே இவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு வரும். நம்ம சிகரெட் குடிக்க மாட்டோம், நம்ம பக்கத்துல இருந்து ஒருத்தன் சிகரெட் குடிப்பான், அந்த புகையை நம்ம சுவாசிச்சோம்னு சொன்னா அவனை விட எங்களுக்கு பாதிப்பு. தேவையா? அவன் குடிச்சு அவன் நாசமா போனா அது தனி கணக்கு, அவனோடு இருக்கக்கூடிய அடுத்தவனுக்கு பாதிப்பா இருக்கு. சிகரெட் குடிக்கும் போது அவனுடைய பொண்டாட்டி பாதிக்கப்படுறான், சிகரெட் குடிக்கும் போது அவனுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இந்த சமுதாயம் பாதிக்கப்படுது. அப்ப எவ்வளவு ஒரு கெடுதியான விஷயம், அடுத்த எந்த இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு அடுத்தவருடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய மார்க்கம். வெள்ளப்பூடு வெங்காயம் போன்ற விஷயங்களை சாப்பிட்டாலேயே பள்ளி வாசலுக்கு வந்து தொழுதுடாத, ஏன் இஸ்லாம் சொல்லுது இந்த வெள்ளப்பூட்டு சாப்பிட்டோம்னு வைங்களே, அப்படியே பச்சையா சாப்பிட்டா அந்த நிலைமையில அப்படியே வந்து ஜமாத்தா தொழுதுடாத, ஏன் அடுத்தவனுக்கு பாதிப்பா இருக்கும், அந்த ஸ்மெல் அடுத்தவனுக்கு டிஸ்டர்பா இருக்கும். வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டோம்னு வைங்களே, வெள்ளப்பூட்டை பச்சையா சாப்பிட்டோம்னு வைங்களே, பக்கத்துல வந்து நிக்க முடியாது, அடுத்தவனுக்கு துர்நாற்றம் அடிக்கும். இஸ்லாம் சொல்கிறது இந்த நேரத்துல தொழுகைக்கு வந்துடாத, தொழுகையில வந்து நின்றாதன்னு சொல்லி இஸ்லாம் சொல்கிறது. இந்த சிகரெட்டை குடிக்கிறதுனால எவ்வளவு அடுத்தவனுக்கு பாதிப்பு, பக்கத்துல நிக்க முடியுமா, அவன் மனைவிக்கு அவனோட பேச முடியுமா, குடும்பம் நடத்த முடியுமா, அவ்வளவு நாத்தத்தோட வந்துகிட்டு இருக்கிறான். பார்க்குறோமா இல்லையா, சிகரெட்டை குடிச்சு அவனுக்கே நாத்தம் தாங்க முடியாம என்ன சார் டொஃபியை சாப்பிட்டு போவான், ஏன் நாத்தத்தை சமாளிக்கிறது. அப்ப இவ்வளவு அவனுக்கு பாதிப்புன்றது தனிக்கணக்கு, முழு சமுதாயத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறதா இல்லையா, அவனுடைய குழந்தைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துதா இல்லையா, மனைவி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா இல்லையா,
அப்ப அடுத்தவனுக்கு பாதிப்பு, குடிக்கிற அவனுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிசி, ரைட் ரெட் பிளட் செல்னு சொல்லுவாங்க, ஆர்பிசி உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ரெட் பிளட் செல் வந்து பாதிக்கப்படுகிறது. எதனால? இந்த சிகரெட் குடிக்கிறதுனால. எவனாச்சும் மறுக்க முடியுமா? எல்லாரும் ஏத்துக்கொண்டுதான் இருப்பாங்க, எல்லாரும் ஒத்துக்கும். ஆமா, பாதிக்கப்படத்தான் செய்யும். லிவர் பாதிக்கப்படும், அது பாதிக்க, சுவாச தொகுதி பாதிக்கப்படும். ஆமா, பாதிக்கப்படத்தான் செய்யும். சிகரெட் குடிக்கிறதுனால இந்த பாதிப்புகள் நடக்குதா இல்லையா? அது மட்டுமா, ஆண்மையில பாதிப்பை ஏற்படுத்துகிறது, குடும்பம் நடத்த முடியாத அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமா, குழந்தை கிடைக்கும் பொழுது குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில பாதிப்பை ஏற்படுத்தும். ஒருத்தன் சிகரெட்டை குடிச்சிட்டு சிகரெட்டுக்கு அடிமையாகி அவன் திருமணம் முடிச்சு இல்லறத்துல ஈடுபட்டு குழந்தை கிடைக்குதுன்னு வைங்க, அந்த குழந்தை கிடைக்கும் போது உருவாகக்கூடிய அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், கிடைக்கக்கூடிய அந்த பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த குழந்தை பலவீனமான குழந்தையாக பிறப்பாங்க. என்ன செஞ்ச பாவத்துக்கு? யார் செஞ்ச பாவத்துக்கு? இவன் சிகரெட்டை குடிக்கிறான், எங்கெல்லாம் பாதிப்பு வருதுன்னு பாருங்க. இவன் குடிச்சு இவன் நாசமா போனா அது ஒரு தனிக்கணக்கு, அவன் குழந்தை வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்துதா இல்லையா? பிறக்கும் குழந்தைக்கு பாதிப்பு வருதா இல்லையா? அதே போல இவன் சிகரெட்டை குடிக்கிறான், ஹார்ட் வீக்கா, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அது ஒரு முக்கிய காரணமா இருக்குது, கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு அது ஒரு காரணமா இருக்குது. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி நோய்க்கு இந்த புகைத்தல் காரணமா இருக்குதா இல்லையா? ஹார்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகரெட் குடிக்கிறதுக்கு ஒரு 100 மீட்டர் ஓட முடியாமல் இருக்கும், அந்த அந்த அளவுக்கு இழைச்சுவான். ஒரு ஒரு 25 வயசு பையனாக பொடியனாக இருப்பான், 25 வயசு இளைஞனாக இருப்பான், அவனுடைய ஹார்ட் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், ஒரு 75 வயசு நபருட ஹார்ட் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குமோ, ஒரு 80 வயசு ஆள்ட ஹார்ட் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குமோ, அந்த அளவுக்கு இவனுடைய ஹார்ட் வீக்காக இருக்கும். பார்க்குறோமா இல்லையா? இதை வந்து யாரும் மறுப்பானா? எல்லாருமே ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆமாம், உண்மைதான், இது பாதிப்பை ஏற்படுத்ததான் செய்யும், கேன்சர் வரைக்கும் போகத்தான் செய்யும். எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டு இதை குடிக்கிறானா இல்லையா? எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இந்த பாவமான காரியத்தில் ஈடுபடுகிறானா இல்லையா? எவ்வளவு பெரிய அநியாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எவ்வளவு பெரிய பாதிப்பு. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கிறான், வலா துல்கு பி ஐதீகும் இலா தஹலுகா, உங்களுடைய கரங்களை நீங்களே அழிவு பக்கம் போற்றாதீங்க, அழிவு பக்கம் சென்றாதீர்கள், நீங்களே உங்களுக்கு நாசத்தை தேடிக்கொள்ளாதீங்க. அல்லாஹ் எச்சரிக்கிறானே. இன்றைக்கு இளைஞர்கள் இந்த கொடூரமான செயலில் ஈடுபடுறாங்களா இல்லை? எல்லாத்துக்கும் பேசிக் சிகரெட் தான், சிகரெட்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பமாகும். காசை கரியாக்கக்கூடிய ஒரு காரியம், உண்மையிலே காசு கரியாதா இல்லையா? உதாரணம் சொல்லுவான், காசை கரியாக்கக்கூடிய விஷயம்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படின்னா என்ன, வீணாக செலவழிக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் சிகரெட்ல உண்மையிலே இது நடக்குதா இல்லையா? காசை கரியாக்கக்கூடிய ஒரு வேலை தான், சிகரெட்டை பற்ற வச்சு ஒன்றுமே எந்த நன்மையும் கிடையாது, அது அப்படியே சாம்பலாக போகுது. காசு இன்றைக்கு ஒரு சிகரெட் எவ்வளோ ரேட்டு அதை கல்குலேட் பண்ணி பார்த்தாலே மாதம் பெரிய ஒரு அமௌண்ட்டு சேமிக்க முடியும். அப்போ காசை வீண் விரயம் பண்ணுறான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எச்சரிக்கிறானா இல்லையா? வீண் விரயம் பண்ணக்கூடாதுன்னு எச்சரிக்கிறானா இல்லையா? மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான், பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிச்ச, பொருளாதாரத்தை எப்படி செலவழிச்ச, அப்போ அல்லாட கணக்கு காட்ட வேண்டியதான். யா இல்லை, நான் இவ்வளோ சம்பாதிச்சேன், அதில் இவ்வளோக்கு சிகரெட் குடித்தேன் அப்படின்னு சொல்லி கணக்கு வழக்கு அல்லாட செட்டில் பண்ண வேண்டியதான். அப்போ அல்லா மறுமையில் பார்த்துக்குவான். அப்போ அவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம், அந்த வீந்திரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம மக்கள் அசால்ட்டாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சர்வசாதாரணமாக இந்த சிகரெட்டை குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த சிகரெட்டில் இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். சிகரெட் குடிக்கக்கூடியவன் அப்படியே கஞ்சா குடிப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எவனாச்சு கஞ்சா குடிக்கக்கூடிய ஆட்கள், இல்லை நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், கஞ்சா மட்டும் தான் குடிப்பேன் என்று சொல்லுவான் நினைக்கிறீங்களா? அவன் கஞ்சா குடிக்கக்கூடியவனுக்கு பேசிக் எதுவாக இருந்திருக்கும் சொன்னால் சிகரெட்டாக தான் இருந்திருக்கும். சிகரெட் குடிக்கிறவன் தான் அப்படியே கஞ்சாக்கு மாறுவான், அவன் தான் அப்படியே தூள் அடிக்கணும் குடு அடிக்கணும்னு சொல்லி அவன் தான் மாறுவான். எல்லாத்துக்கும் பேசிக்காக இந்த சிகரெட் தான் இருக்குது. அப்போ இன்றைக்கு இளைஞர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த புகைத்தல் என்ற இந்த பழக்கத்தில், அவனை நாசமாக்கக்கூடிய பழக்கத்தில் மூழ்கி இருக்கிறானா இல்லையா? அப்படியே சாராயத்தை குடிப்பான், கஞ்சா அடிப்பான், சாராயத்தை குடிப்பான், அப்படியே அவனோட வாழ்க்கையே நாசமாப்போம். இந்த சாராயத்தை குடிக்கிறதுல அவனுடைய அறிவை மலங்கடிக்கக்கூடிய விதத்தில், அது மூளை வேலை செய்யக்கூடிய வேலை செய்யாத அளவுக்கு ஒருத்தனுடைய வாழ்க்கையை நாசமாக்குதா இல்லையா? நீ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தன் குடிச்சிட்டு வருவான், நில தடமாறி என்ன நடக்குதுன்னு அவனுக்கே தெரியாமல் இருக்கும். ஒரு சின்ன குழியை, தண்ணி குழியை கடக்கிறதுக்கு அவர் குளத்தை கடக்கிற மாதிரி ஃபீலிங்ஸில் பிஹேவ் பண்ணும். ஒரு சின்ன குழி இருக்கும், அதை தாண்டி போகிறதுக்கு அவன் படுற பாட்டை பாருங்கள்,
ஒரு பெரிய ஒரு சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு மாதிரி அந்த பாடுபடுவான். ஏன், அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நல்லா இருந்த மூளை அந்த சாராயத்தை குடிச்சு நாசமா போறானா இல்லையா? டிரெஸ்ஸை கலட்டி போட்டு அவன் படுற பாடு பாருங்க. இந்த குடிக்கக்கூடிய சாராயத்துக்கு இந்த போதைக்கு அடிமையானவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் படுற பாடு படாத பாடா இருக்கும். அப்ப இந்த மூளைய மல்கடிக்க செய்தா இல்லையா? அப்ப இந்த சாராயத்தை குடிச்சிட்டு என்னென்ன அட்டூழியம் பண்ணலாமோ எல்லாத்தையும் பண்றான். குழந்தைய சீரழிக்கிறான், தான் பெற்ற பிள்ளையே கற்பழிக்கிறான். எத்தனை சம்பவங்கள் பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மூளைய மல்கடிக்க கூடிய அளவுக்கு இந்த போதைப் பொருள் அமைந்திருக்கிறது. இந்த காரியங்களை குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிறான், மனைவியை திட்டுறான், மனைவி அடிக்கிறான். மனைவிட மானத்தை பாதுகாக்க கூடியவன் நடுரோட்டில் வச்சு மனைவிட மானத்தை அம்பலப்படுத்துறான். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த போதை. அப்ப இந்த இளைஞர்கள் இந்த சிகரெட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த ரேஞ்சில் வந்து நிற்கிறாங்க. பார்க்குறோமா இல்லையா? உடம்புக்கும் பாதிப்பு, அவன் பொருளாதாரத்துக்கும் பாதிப்பு, அந்த குடும்பமே அவனை அதால நாசமா போகுது. பார்க்குறோமே, என்ன என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க? எல்லா இளைஞர்கள் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை வளர்க்கும் போது கண்டிப்போட கண்காணிப்போட இருந்தாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும். சினிமாவை பார்க்கறான், அதுல சிகரெட் குடிக்கிற மாதிரி வருமா? ஹீரோ சிகரெட் குடிப்பாரா? அவன் நினைக்கிறான் அவனை ஹீரோவா நினைச்சுக்கிறான். அப்ப ஹீரோ ஆனோம்னா என்ன பண்றது? அவரும் சிகரெட் குடிக்கணும். ஹீரோ எப்படி சிகரெட் குடிப்பாரோ அதே போல இவரும் சிகரெட் குடிப்பாரு. கேட்டா அவருக்கு மனசுல ஹீரோன்னு சொல்லி நினைப்பு. அப்ப இந்த சினிமாவை பார்த்து நாசமா போறான். அப்ப இதை பாக்குறோமா இல்லையா? ஆரம்ப காலங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இளைஞர்கள் இது போல சினிமால சீரழிந்து இந்த போதையில சீரழிகிறான்னு சொன்னா அடிப்படை காரணம் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப காலங்கள்ல ஸ்கூல் விட்டு வந்தா சின்ன பசங்க என்ன செய்வாங்க? உடனே விளையாட போவாங்க. ஆரம்பத்தில் இருந்த பழக்கங்கள் அதுதான், விளையாட போவாங்க. டைம் கிடைச்சாலும் என்ன செய்வாங்க? விளையாடுறதுக்கு கிரவுண்டுக்கு ஓடிடுவாங்க. ஆனால் இன்றைக்குள்ள குழந்தைகளுடைய நிலைமை என்ன? இளைஞருடைய நிலைமை என்ன? ஸ்கூல்ட்டு வந்துடுவாங்களா, அப்படியே மொபைல் ஃபோனை நோண்ட வேண்டியதுதான். நீ மொபைல் ஃபோன் இல்லாட்டி ஒன்றுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாட்டி அவனுக்கு உசுரே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் விளையாட்டுனால என்னான்னு தெரியாத அளவுக்கு நிலைமை மாறும். விளையாட போனா சிந்தனை வேற மாதிரி இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்கும்? விளையாட மாட்டானா? விளையாட்டு பூரா இப்ப மொபைல்ல தான், எல்லாம் ஸ்மார்ட் போன்ல தான் என்ன செய்யறது? கேம் விளையாடுறது. கிரவுண்டுக்கு போய் கேம் விளையாடுற காலம் மலையேறி விட்டது. இப்படிதான் இன்னைக்கு நிலைமை இருக்குது. அப்போ மொபைல் நோண்டிக்கிட்டு இருப்பானா? கெட்ட கெட்ட சிந்தனையா வரும். எப்படி எல்லாம் தவறான முறையில மூளை யோசிக்கணுமோ அப்படி எல்லாம் அவனுடைய மூளை வேலை செய்யும். அப்ப இதுக்கெல்லாம் காரணமாக இது இருக்குது. ஒழுங்கா விளையாட போறேன்னு சொன்னா என்ன நடக்காது? இந்த மாதிரி சிந்தனைகள் வராது. அப்ப இது ஒரு காரணம். எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்டுறது, எப்ப பார்த்தாலும் சினிமாக்கள்ல மூழ்கி இருக்கிறது. இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா இது மாதிரி சிந்தனைகள் வருகிறது. இது போன்று போதைக்கு அடிமையாக கூடிய அந்த தன்மை வருகிறது. அதே போல பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் தான் என்ன? எல்லா இளைஞர்களும் சேர்ந்து கூட்டமாக சேர்ந்து என்ன செய்யறது? இரவு நேரத்துல கூட்டம் சேர்றது, இரவு நேரத்துல நைட்டு ஹோல்டு போடுறது, அல்லது கேங்ஸி எல்லாம் சேர்ந்து அப்படி டூர் போறோன்ற பேர்ல எல்லாம் சேர்ந்து செட் ஆகி இளைஞர்கள் போவாங்க. இதுலதான் இதெல்லாம் பழக்கம். நல்லவங்க கூட நாசமா போகக்கூடிய இடம் எது? இதுதான். பெற்றோர்களும் பார்ப்பாங்க, சரி நம்ம பையன் தானே. எல்லா உம்மா பாப்பாக்கும் அவங்கள புள்ள வந்து அவங்கள மாதிரி தங்கம் யாரும் கிடையாது. யாருமே எந்த புள்ளையா அவன் பத்திரமா தங்கம், அவன் எதுவும் செய்ய மாட்டான், அவன் எந்த தவறும் பண்ண மாட்டான். அது மற்றவங்க தான் செய்வாங்களே தவிர ஏண்ட புள்ள செய்ய மாட்டான். எல்லாருமே ஒருத்தவன் மகன் சிகரெட் குடிக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு வந்து சொன்னாடுவீங்களே, சொன்னவனை திட்டுவான். ஏண்டமான் அப்படியெல்லாம் கிடையாது, அவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்களா. இவன் என்ன பண்றது? டூர் போறோம்ன்ற வேர்ல, ட்ரிப் போறோம்ன்ற வேர்ல எல்லாரும் செட் ஆகி போய் என்னென்ன அட்டூழியம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு வரும். வருஷத்துக்கு ரெண்டு டூர் போவான். அந்த ரெண்டு டூர்ல என்ன எல்லாம் கெட்ட பழக்கம் இருக்குதோ எல்லாத்தையும் பழகிட்டு வந்துடுவான். இந்த பழக்கங்கள் ஒண்ணு இல்லாம இருக்கணும். இந்த மாதிரி அல்ல, இப்படி டூர் மார்க்கத்தில் டூர் போறது ஹராம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில போய் தாராளமா பார்த்துட்டு வரலாம். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? இஸ்லாம் சொல்ற மாதிரி தான் போறாங்களா? இளைஞர் எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி தான் நடந்து கொண்டிருக்குதா? ஒன்றும் கிடையாது. இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா மஹரிபுக்கு பின்னாடி குழந்தைகளை யாரும் வெளியே விடக்கூடாது. மஹரிபானா வீட்டுக்குள்ள வர சொல்லணும். மஹரிபுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா கடை தெருல இருந்துகிட்டு அங்க கூட்டம் கூடிக்கொண்டு என்ன செய்யறது? அப்பதான் இந்த பலா எல்லாம் பேசி பேசி சிகரெட்டை பத்துறது, கஞ்சா குடிக்கிறது எல்லாம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். பெற்றோர்கள் கவனிக்கணும், மஹரிபானா வீட்டுக்கு குழந்தைகளை வர வைக்கணும்.
பெற்றோருடைய கண்காணிப்பில் இருக்க சொல்லணும். நைட்டு 10 மணி 11 மணி 12 மணின்னு பார்த்தா முஸ்லீம் ஊர்களில் நீங்கள் பார்க்கலாம், இருட்டில் கடைத்தெருவில் என்ன செஞ்சு செஞ்சுருப்பாங்க, இளைஞர்கள் ஒன்று கூடிக்கொண்டு பேசி கொண்டிருப்பாங்க. நைட்டுக்கு என்ன வேலை இருக்குது? அப்போ இதையெல்லாம் கண்காணித்தோம் என்று சொன்னால் இது போன்ற பழக்கங்கள் இருந்து விடுபட செய்யலாம். அங்கே நம்ம சின்ன வயசுல கோட்டுட்டோம் இல்லைங்களே, அதோட என்ன நடக்கும்? அது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கஞ்சா குடித்து குடு குடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் யோசிப்பான். வீட்டில் பொருள் திருட்டு போகுமா, அப்போ தான் சுதாகரிப்பான். ஆஹா, ரொம்ப ஓவராக போயிட்டானே, ரேஞ்சு ஹை லெவலில் போயிருச்சே, இது இந்த போதை பொருளுக்கு அடிமையானவன் என்ன செய்வான், சும்மா இருக்க மாட்டான். அவனுக்கு சிகரெட் வாங்குறதுக்கு காசு இல்லையா, வீட்டில் திருடுறதுக்கு ஆரம்பிப்பான். கஞ்சா குடிக்கிறதுக்கு காசு இல்லையா, அடுத்தவன சொத்தை பொருளை ஆட்டே போடுவான், அடுத்தவன பொருளை திருட ஆரம்பிப்பான். இதெல்லாம் நடக்கும். என்னென்ன இந்த போதை வந்துச்சுன்னு வைங்க, என்னென்ன பாவங்கள் எல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஆரம்பிப்பான். அப்போ இதில் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த போதைன்றது இந்த சமுதாயத்தை, இந்த இளைஞர்களை சின்ன விண்ணமாக்கக்கூடிய ஒரு டேஞ்சரான கொடுமையாக இருக்கு, தீமையாக இருக்குது. அவன் மட்டும் நாசமாக போகாம இந்த சமுதாயத்தை நாசமாகி கொண்டிருக்கிறது, அவனுடைய குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்போ இதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அதே போல நீங்கள் சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய ஏராளமான காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்யாணம் வந்ததுன்னு வைங்களே, ஒரு திருமணம் நடக்குது. இஸ்லாம் சொன்ன மாதிரி தான் இந்த திருமணங்கள் நடக்குதா? இஸ்லாம் சொன்ன முறப்பிரகாரம் ஒரு சிக்கனமான முறையில் அழகிய முறையில் தான் இந்த திருமணங்கள் நடத்தப்படுதா? கிடையாது. என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பொருளாதாரம் இருக்குதுன்னே காசு இருக்குதுன்ற பேரில் இஸ்லாத்தில் சொல்லாத ஆடம்பரமான விருந்துகளை கொடுத்து கொடுத்தே என்ன செய்கிறாங்க, அவங்களும் பொருளாதாரத்தை வீணாக்கி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையானவர்களையும் கஷ்டப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையில் இருக்கக்கூடியது, என்னுடைய சுன்னத்து. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ திருமணம் என்பது அது ஒரு இபாதத். தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ, நோன்பு எப்படி ஒரு இபாதத்தோ, அதே போன்று திருமணம் என்பதும் ஒரு இபாதத். அந்த இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். அதை என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வளோ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன அலமன் நிக்காஹி பரக்கத்துன் ஐசருஹும் மூனா. திருமணத்தில் சிக்கனமாக நடத்தப்படுற திருமணத்தில் தான் பரக்கத்து இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள், திருமணங்கள் எப்படி இந்த சமுதாயத்தில் நடக்குது. மாற்று மத சகோதரர்களுடைய திருமணத்தை விட இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய திருமணங்கள் படுமோசமாக நடக்குதா இல்லையா? எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னு பாருங்கள், எவ்வளவு ஆடம்பரமான விருந்துகள் கொடுக்கப்படுகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி. இந்த திருமணத்துக்கு தயாராகிறதுல இருந்து வேலை ஸ்டார்ட் ஆகும். பல லட்சங்கள் பல ஆயிரங்களை செலவழிக்கிறதுக்கு அதில் இருந்தே ஆரம்பமாகும். எப்படி திருமணம் ஆரம்பிக்கும் போது இந்த பெண்ணை தயாரிக்கணுமா இல்லையா, பெண்ணை வந்து ரெடி பண்ணணும், ஆடை வாங்கணும், அலங்கரிக்கலாம், மார்க்கில் தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது, பெண்ணுக்கு உடுப்பாட்டுறோம்ன்ற பேரில், அவங்கள அலங்கரிக்கிறோம்ன்ற பேரில் ஆடைகளை உடுப்பாட்டுவாங்க. ஆடை உடுப்பாட்ட வாராக்களுக்கு 15,000 ரூபா கூலி, ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ, அதுக்கு ஒரு நாளைக்கு அல்லது இத்தனை மணி நேரத்துக்கு 35,000, 25,000, 10,000, 15,000, ஒரு மணி நேரம் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ரேட்டு. ஏன் இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தான் உங்களுக்கு திருமணம் நடத்த சொன்னாங்களா? பெண்ணை அலங்கரிக்கிறது மார்க்கத்தில் தப்பு கிடையாது, அழகிய முறையில் சிம்பிளாக அலங்கரிச்சிட்டு போக வேண்டியதானே. ஆடையை வாடகைக்கு, சொந்த ஆடை கூட கிடையாது, வாடகைக்கு வாங்குறதுக்கு ஒரு மணி நேரம் அந்த ஃபங்க்ஷனுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, ஒரு 15,000 ரூபா செலவு பண்ணுவாங்க, ஒரு 20,000, ஒரு 30,000. அவங்கள ட்ரெஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு வருவா, அவங்களுக்கு ஒரு 10,000. இப்படி அநியாயம் பண்ணுறாங்களா இல்லையா? அதுக்கு போகிற என்ன செய்வாங்க, அவங்கள பொண்ணு திருமணம் நடக்குமா? வலிமான்ற பேரில் ஒரு பிரம்மாண்டமான விருந்து கொடுக்கப்படும். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறன்ற பேரில் அதில் ஒரு விருந்து கொடுக்கப்படும். அதுக்கு பிறகு பொண்ணு பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வாரா, அல்லது மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வராங்க அப்படின்ற பேரில் ஒரு விருந்து கொடுக்கப்படும். இப்படி எத்தனை எண்ணத்துக்கெல்லாம் விருந்து கொடுக்கலாமோ எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்து ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளே அவன் பொருளாதாரம் பூரா நாசமாக போகும். அதான் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, வீடு கட்டி பார் திருமணம் முடிச்சு பாருன்னு. ஏன் வீடு கட்டும் போது நம்ம ஒரு எஸ்டிமேட் போட்டு ஆரம்பிப்போம், ஒரு 10 லட்சத்துக்கு சின்ன ஒரு வீட்டை கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். ஆரம்பித்தோம்னு வைங்களே, அது அந்த செலவு இந்த செலவு அப்படி லொட்டு லொடுக்குன்னு சொல்லி ஒரு 20 லட்சத்தில் போய் நிற்கும். 10 லட்சம்னு நினச்சது 20 லட்சத்தில் போய் நிற்கும்.
வீடு கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது, உண்மையிலே சிரமம் தானே. அந்த மாதிரி வீடு கட்டுறது எப்படி கஷ்டமோ அதே போல கல்யாணம் முடிக்கிறதும் கஷ்டம். பழமொழி சொல்லி வச்சிருக்கா எப்படின்னு பாருங்க. உண்மையில இஸ்லாம் வந்து சிம்பிளா சொல்லுது திருமணத்தை, ஒரு அந்த எக்ரிமெண்ட்டை சிம்பிளா முடிக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அதுல தான் பரக்கத்து இருக்குதுன்னு இஸ்லாம் சொல்லுது. இவங்களை பாத்தீங்கன்னா திருமணம் முடிக்கிறது வீடு கட்டுறத போல ஒரு கஷ்டமான காரியம். ஏன் சரிதானே, இப்படி பொண்ணு பாடுறதுக்கு 30,000-50,000 செலவழிச்சா அது சிரமமா இல்லையா, அது கஷ்டமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி வேலையில செய்யறாங்களே, எத்தனை விருந்துகள் கொடுக்கப்படுகிறது சமுதாயத்துல, எத்தனை விருந்துகள். இவனுக்கு காசு இருக்குன்ற பேர்ல கொடுத்துட்டு போறான், மார்க்கத்துல கூடாது. ரெண்டாவது சரி அவன் நாசமா போட்டும். இதனால இதை பார்த்து பொருளாதாரம் இல்லாதவனும் கஷ்டப்படுறானா இல்லையா? அது ஒரு திருமணம் எடுக்கணும்னு சொன்னா இத்தனை சாப்பாடு போடணும் போல, இவ்வளோ எல்லாம் விருந்து கொடுக்கணும் போல என்று யோசிக்கிறாங்களா இல்லையா? அப்போ இதனால யார் பாதிக்கப்படுறாங்க? ஒருத்தன் மட்டும் பாதிக்கப்பட்டா அது ஒரு கணக்கு. இந்த சமுதாயமே இந்த விருந்துகள்னால இஸ்லாத்தில் இல்லாததை உருவாக்க போய் இவ்வளவு சமுதாயத்துக்கே சிரமம் வருதா இல்லையா? அப்போ ஏன் இதை செய்யணும்? மார்க்கம் சொல்லி இருந்தா செஞ்சுட்டு போகலாம், மார்க்கம் சொல்லாத ஒரு காரியத்தை ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி செய்து கொள்ள வேண்டும்? திருமணம் என்ற பேரில் இஸ்லாத்துக்கு மாற்றமான அவ்வளவு அட்டுழியங்களையும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வழி மாற்ற பேரில் அது ஒரு பிரம்மாண்டமான விருந்து. ஏன் இப்படி அநியாயம் பண்ணணும்? பொண்ணுட்டு விருந்து இதெல்லாம் மார்க்கம் காட்டி தந்ததா? அல்லாஹ்வுடைய தூதரும் திருமணம் முடித்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்களும் திருமணம் முடித்தாங்க. இப்படித்தான் காசை போட்டு கறியாக்கினாங்களா? இப்படித்தான் மீன்விரியம் பண்ணாங்களா? எதுக்கு எடுத்தாலும் சாப்பாடு போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வழிகாட்டினாங்களா? கிடையாது. இப்போ எதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் சாப்பாடு போட முடியும்? பொண்ணு வாரதுக்கு போகிறதுக்கு இப்படியெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தை சிரமப்படுத்துகிறாங்களா இல்லையா? இது வந்து சமுதாயத்தை பாதிக்குமா இல்லையா? இஸ்லாம் சொன்ன முறை பிரகாரம் இந்த திருமணத்தை எடுக்காமல் இஸ்லாத்துக்கு மாற்றமாக போய் இந்த சமுதாயத்துக்கே சாபக்கேடாக வந்திருக்குதா இல்லையா? அப்போ ஏன் இஸ்லாம் சொல்ல முறை பிரகாரம் இந்த திருமணத்தை நடத்த முடியலை? அப்ப இது சமுதாயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதே. அல்லாஹ்வுடைய காலத்துல திருமணம் எப்படி நடந்துச்சு? அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் திருமணம் முடிக்கிறாங்க, ரசூலுல்லாக்கே தெரியல. அல்லாஹ்வுடைய தூதருக்கே திருமணம் நடந்தது தெரியல. ரசூலுல்லா அந்த சட்டையில இருந்து அத்தர் கரைய பார்த்து கேட்கிறாங்க, என்ன விஷயம், யார் சொல்ல திருமணம் முடிச்சிட்டேன்? அப்படியா, பாரக்கல்லாவுலக்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, அவுளிம் வலவ் பிஷாத், ஒரு ஆட்டசரி வலிமாவா கொடுத்துருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் என்பது சாதாரண ஒரு நபரா? அந்த நாட்டு ஜனாதிபதி, ஜனாதிபதியை விட மேலாக திகழ்ந்தவர், ஒரு ஆன்மீக தலைவர், முஸ்லீம்கள் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை பக்கத்தில் வைத்து கொண்டு திருமணம் நடத்துறாங்க. ரசூலுல்லாவுக்கே தெரியல, அவ்வளவு சிம்பிளா திருமணம் நடத்தப்பட்டிருக்கிறது, அவ்வளவு எளிமையான முறையில் திருமணம் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி அதுக்கு ஒரு தனி ஃபங்க்ஷன், அது ரெஜிஸ்டர் முடிஞ்சு மறு வலிமான்னு சொல்லி அது ஒரு தனி ஃபங்க்ஷன். எத்தனை லட்சங்களை போட்டு என்ன செய்கிறாங்க, இந்த காசை கறியாக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இது சமுதாயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையா? இப்படி ஏராளமான காரியங்கள் இஸ்லாம் சொல்லாத வரம்புகளை மீறி போய் இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியங்களை செய்ய போய் என்ன நடக்குது, இந்த சமுதாயத்தையே சிரமப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதை கவனிக்கணும். இப்படி சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான தவறுகள். இந்த சினிமாக்கள் வந்தா இந்த சினிமா மோகத்துல சிலர் நாசமா போயிருக்கிறாங்க. சினிமா மோகத்துல ஒரு சினிமா வந்தனவங்களே அறிவிப்பு போடுறான், ஒரு படம் வந்தா இந்த ஒரு நாள்ல இத்தனை கோடி வசூல், எந்த அளவுக்குன்னு பாருங்க. இந்த சினிமாவை பார்க்கறதுக்கு ஒரு வாரத்துல 10 கோடி, 3 நாள்ல 20 கோடி வசூல் பார்க்குறோமா இல்லையா? சரி, இந்துக்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பார்த்துட்டு போறது அது ஒரு தனி கணக்கு. இன்னைக்கு நம்ம ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு பாருங்க. படம், ஒரு படம் சொன்னா தியேட்டர்ல போய் ரிசர்வேஷன் பண்ணி முன்கூட்டியே புக் பண்ணி பார்த்துட்டு வரக்கூடிய அளவுக்கு கேட்டா நம்ம தலையிட படம் வருது, நம்ம தளபதி வராரு என்று சொல்லி என்ன பண்றாரு, முன்கூட்டியே ரிசர்வேஷன். இதெல்லாம் கண்கூடாக நம்ம காதால கேட்கக்கூடிய விஷயம், சும்மா ஒரு ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றது கிடையாது. சொல்றேன், நான் புக் பண்ணிருக்கிறேன் தியேட்டர்ல போய் நான் ஃபர்ஸ்ட் ஷோவே நான் தான் பார்த்துட்டு வந்தேன், அதை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப எவ்வளவு ஒரு டேஞ்சரான, யோசிக்கணுமா இல்லையா? சமுதாயத்து இந்த சினிமாவால தான் எல்லாமே நாசமா போகுது, எல்லா குப்பைகளும் வந்து சேர்றது
எல்லா குப்பைகளையும் அலங்கரித்து காட்டுவோம். இந்த சினிமா தான் போதை சிகரெட்டை அலங்கரித்து அலங்கரித்து காட்டுவார்கள். அந்நிய பெண்ணோட தொடர்பு வைத்திருக்கிறத அது ஒரு புனிதமாக காட்டுவார்கள். அது என்னவா புனிதமா இந்த மாதிரி செய்யறது, அடுத்த அந்நிய பெண்களோட தொடர்பில் இருக்கிறது அது புனிதம் மாதிரி காட்டுவாங்க. இதே நம்மாள்கள் பார்த்துட்டு வந்து அதில் இருக்கிற மாதிரி இவங்களும் புனிதம்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாவமான காரியங்களில் ஈடுபடுவார்கள். அப்போ இந்த மாதிரி செயல்களை செஞ்சால் இது அவனுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுத்துமா, சமுதாயத்துக்கே பாதிப்பு ஏற்படுத்தணுமா, பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லையா? அப்போ இதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது போன்று சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஏராளமான காரியங்களை நம்முடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டும் நாம் விடுபட வேண்டும். சீதனம் அதுக்கு நம்ம புறக்கணிக்க வேண்டும். இது போன்று வட்டி ஏற்கனவே சொன்னது போல எந்த சந்தர்ப்பத்திலையும் அதற்கு நம்ம வந்து அனுமதி கொடுக்கவே, எந்த சந்தர்ப்பத்திலையும் அதுக்கு வந்து நம்ம தலை சாத்தி விடவே கூடாது. வட்டின்னு சொன்னா அவ்வளவு டேஞ்சராக இருக்கணும், நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு பாவமான காரியம். மறுமையில உலகத்துல கஷ்டப்படுறதே மறுமையில வெற்றி அடையதான். இந்த வட்டியை வாங்கி நம்ம நிரந்தரமா நாசமா போகணுமா? உலகத்திலேயும் எந்த இன்பமும் கிடையாது, மறுமையிலேயும் வெற்றி கிடையாது. நிரந்தரமா நரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு டேஞ்சரான விஷயம். அப்ப இதை நாம் கவனத்துல கொண்டு இந்த சமூக தீமைகள் இருந்து விடுபட்டு மறுமையில வெற்றி அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிக்கொள்வானா என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.